ஹாய், வெல்கம் டு ராஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பால் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், சர்க்கரைப்பாகு செய்கிறதுக்கு ஜீனி, ஒரு கப் மைதா, அரை கப் தயிர், ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தயிரை போட்டுக்கலாம். இந்த பேக்கிங் சோடாவையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுலாம். மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டலாம். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு இருக்கணும். இந்த பதத்துக்கு கிண்டி வச்சுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். மாவு ஊறுற கேப்பில் இப்போ நம்ம சர்க்கரைப்பாகு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஜீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம். இப்போ ஜீனி கொதிச்சு 2 நிமிஷம் ஆச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். மாவு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எண்ணெயில் பொறிச்சு இதில் போட்டுடலாம். இப்போ மாவு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ உருட்டி போடலாம் மாவை. சின்ன சின்னதாக உருட்டி போடுங்க. இது எண்ணெயில் போட்டது கொஞ்சம் புஸ்ஸுன்னு வரும். அடுப்பை ஹையிலேயே வச்சுருந்தீங்கன்னா மேலே மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது. வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு குச்சி இல்லாட்டி நச்சைக்கால் குச்சி எடுத்து குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஜீனி பாகுல போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டு இப்போ இதை ஜீனி பாகுல போடலாம். இது இதில் ஊறணும்னு அவசியம் இல்லை. எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு எடுத்தாலே போதும். நல்லா இனிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு சாப்பிடலாம். பால் பன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.